ஆயிரும். ஹாப்பி தேர்ஸ்டே. ஒரு தேர்ஸ்டேனாவே ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும், மனசு ஃபுல்லாக ஆனந்தம் நிறைஞ்சிருக்கும். முக்கால்வாசி பேருக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு அப்பாவுடைய டே அப்படின்றத தாண்டி நம்ம வாழ்க்கையில் அந்த 7 நாளில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸில் அந்த 1 நாளில் நம்மளை வந்து மாற்றும். எப்படி சபரிமலைக்கு போகிறவங்க 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனை நினச்சி வழிபடுறாங்களோ அந்த ஒரு ஃபீல் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் நமக்கு வரும். இது வந்து நல்ல ஃபீல் தான். இந்த 7 நாளும் அதே ஃபீலில் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை நீங்கள் கொண்டுட்டு வாங்க. ஏன்னா நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு எதுக்காக ஒரு ஃபீல் வருதுன்னா, அந்த அன்னைக்கு காலையில் நல்லா சுத்தபத்தமாக குளித்து நல்ல பூவெல்லாம் போட்டு சாய்ப்பாக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி தலையெல்லாம் குளித்து வீடெல்லாம் சாம்பிராணி போட்டு ஒரு சாயப்பா சாங்கெல்லாம் போட்டு அப்படியே பக்தி பரவசமாக இருப்போம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதால தான் அந்த வீடு அந்த அன்னைக்கு ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. சண்டைகள் வந்தாலும் வராத அளவுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த வைப்ரேஷன் தடுக்குது. நம்முடைய விஷயங்கள் வந்து எதுக்காக சில விஷயங்கள் புரிதலுக்காக நம்ம சொல்கிறோன்னா, அதே மாதிரி எல்லா நாளும் நம்ம கொண்டு வரலாம். ஒரு வியாழக்கிழமை அப்படின்னும்போது அடுத்தது ஒரு சனிக்கிழமை அது மாதிரி வந்து வீட்டுக்கு சில விஷயங்கள்லாம் செய்யுங்க. பூஜை சாம்பிராணி போடுறதாலேயோ இல்லை வந்து பூஜை பண்ணுறதாலேயோ நமக்கு என்ன இருக்குதுன்னா, நம்ம மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. கோயிலில் கருவறை வாசம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அதனால் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டை வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரி ஆக்க முடியுமோ, ஹோல் வீட்டையே நீங்கள் அது மாதிரி ஆக்குங்க. அப்போ வந்து யாராவது சண்டை வந்தால் கூட, சண்டை வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் சண்டை போடணும்னு நினச்சா கூட அந்த ஒரு வாசனை, அந்த ஒரு சாயப்போ, அந்த ஆடியோ சாங்கு இதெல்லாம் கேட்கும்போது மனசு உருகி அந்த சண்டை வந்து போஸ்ட்போன் ஆகிடும். கொஞ்ச நாள் சண்டையே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மனசு அமைதி வரும். அந்த அமைதியில் தெளிவு வரும். தெளிவில் வாழ்க்கைன்றது சூப்பராக அமையும். ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டைலை மாற்றுறது. ஒரு தேர்ஸ்டே இருக்கிறது எல்லாமே தேர்ஸ்டேவாக இருந்துட்டால் நம்ம தேவையில்லாத பேச்சுக்கள் பேச மாட்டோம். சில பேர் தேர்ஸ்டே அன்றைக்கி நல்லா மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க, சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவாங்க, லிக்விட் மட்டும் எடுத்துப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். மனசும் உடம்பும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தெளிவு கிடைக்கும். குழப்பமான இருக்கிற மனசில் எப்படி தெளிவு கிடைக்கும்? குழப்பம் இருந்துச்சுன்னா கவலையும் துக்கம் தான் அதிகமாகும். குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் ஒரு குழந்தை எப்படி துள்ளி குதித்து விளையாடுமோ அது மாதிரி மனசுக்குள்ளே துள்ளி குதித்து நம்ம விளையாடுவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த கடவுள் கொடுத்த வரத்தில் தேர்ஸ்டே என்னென்னலாம் செய்வோமோ அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. எவ்ரி சண்டேஸ் கூட சில பேர் வந்து ரெஸ்ட் டே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. சண்டேஸ் தயவுசெய்து ரெஸ்ட் டேவாக விட்டுறாதீங்க. காலையில் என்ன எந்த டைமில் எந்திரிக்கிறீங்களோ அந்த டைமில் எந்திரிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறீங்களோ மற்ற நாள்லையும் செய்கிறீங்களோ அதே நாளில் சண்டேஸ்ன்னு செய்யுங்க. என்ன மாதிரினா சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்குங்க. அந்த ஒன்று தான் நமக்கு தேவை. வீட்டோடு இருங்க. வீட்டில் குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க. ஒருவேளை பேசினாவே சண்டை வருது அப்படின்னா அமைதியாக இருங்க, கோவப்படாமல் இருங்க, ஒரு புன்னகையோடு இருங்க. எல்லாத்தையும் நம்ம முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நாட்டை சுத்தம் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் தான் உங்களோட வாழ வைக்கிற தெய்வங்கள். அது வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து இலகின மனசாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் வீட்டில் அமைதியை ஏற்படுத்தாமல் வெளியில் அமைதியை ஏற்படுத்துறதுன்றது குதிரை கொம்பு தான். அதையும் மீறி நீங்கள் அமைதியை ஏற்படுத்துகிறீங்கன்னா அது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மம். ஆனால் ரியல் ஃபேக்ட்டு வீடு தான் நம்மளுடைய மெயினான ஒரு விஷயம். வீட்டை கோயிலாக்குவோம், மனசையும் கோயிலாக்குவோம். நம்ம எண்ணங்களையும் சுத்தமான எண்ணங்கள், கடவுளோட எண்ணங்களாக நம்ம கொண்டு வருவோம். வீணான பேச்சுகள் குறைக்கணும். தேவையில்லாத கவலைகள் திங்க் பண்ணக்கூடாது. சில பேர் நினச்சாவே கவலையாக இருக்குதுங்க அப்படின்வாங்க. ஸோ நம்ம எதுக்கு நினைக்கணும், எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழறதுக்கு உண்டான வழிகள்
என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போதும் சரி, நைட்டு தூங்கும் போதும் சரி, எப்படி காலையில் எழுந்திருக்கிறீங்களோ அதே சுறுசுறுப்போடு நைட்டும் இருக்கணும். மெடிடேஷன் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்கிறோம். நம்ம சாய்ராம்ஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தமாகுது, கமெண்ட்ஸ் பண்ணாதவங்க ஓகே ஃபாலோ பண்ணலாம் இன் ஃபியூச்சரில் அப்படின்றதும் அர்த்தமாகுது. அதனால் இங்கே கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்கன்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டு கேட்டால் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் ஆகிறான்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம இங்கே கமெண்ட்ஸ் பண்ணும்போது தான் நம்ம ஒரு மூமெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடக்குது. சாய்க்குடியில் இன்றைக்கி ஒரு ஆடியோ நம்ம கொடுப்போம். ஐ திங்க் 5 to 6 o'clock வந்து பப்ளிஷ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் பேசலை, இனிமேல் தான் பேசணும். ஸோ வந்து நம்மளுடைய சாயப்பா நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு, சாய்ராம்ஸோட மனசை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்காருன்றது நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸும் சாயப்பாவோட மிராக்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட நேம் சொல்லி நான் வந்து ஆடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா அப்பாவுடைய விஷயங்களை பேசுகிறது தான் இங்கே பெரிய ஆசீர்வாதம். உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறது அதை விட ஆசீர்வாதம். சில பேர் சாயப்பாவோட அதி தீவிரமான டிவோட்டின்னு சொல்லிட்டு சாயப்பா என்கிட்ட பேசுவார் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம யாரும் பண்ண மாட்டோம். அதனால் உண்மையான விஷயங்களை ஷேர் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயினான ஒரு விஷயம். அதனால் உங்களுடைய லைஃப்பில் சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் நடந்தக்கூடிய மிராக்கிள்ஸ் இருந்ததுனாலோ இல்லை மனசு மிராக்கிள்ஸ் மட்டும் தான், மிராக்கிள்னால் நான் வந்து நம்ம மனசு சேஞ்ச் ஆகிறது ஒரு மிராக்கிள் தான். ஒரு கடினமான சூழ்நிலையில் இருப்போம், ஒரு இறுக்கமான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம லைஃப் ரன் பண்ணிகிட்ருப்போம், இப்போ வந்து நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருப்போம், இதுவே ஒரு மிராக்கிள்ஸ் தான். இங்கே நிறைய பேருக்கு தெரியல எது மிராக்கிள்ஸ்னால், மிராக்கிள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு திடீர்னு நம்ம லைஃபோட ஸ்டைல் வந்து அப்படியே மாறுற மாதிரியும், காரு பங்களா வாங்குகிற மாதிரியும், நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் நம்ம கூட வந்து நம்மளை வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரியும், அது மிராக்கிள்ஸ் கிடையாது. அது வந்து சாதாரண மிராக்கிள்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். ஸோ மிராக்கிள்ஸ் என்னென்னா உங்களோட மனசை மாற்றக்கூடிய விஷயம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து இதே சிச்சுவேஷன் உங்களுக்கு தொடருது. சாய்ப்பா வர்றதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் எப்படி இருந்தது, சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் உங்களோட மைண்ட் எப்படி இருக்குது, இந்த மனசு சேஞ்ச் ஆகிறது தான் ஒரு மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என் லைஃப்பில் வந்து என்னோடய பிரச்சனைகள் தீர்ந்துதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய பிரச்சனைகளால் என் வாழ்க்கை வந்து எந்த ஒரு இடத்துலையும் கீழே இறங்கலை, சீராக போயிட்டுருக்குது, நல்ல மேலேயும் போயிட்டுருக்குது, கீழே இறங்கலை. அது மாதிரியான ஒரு மைண்டு உங்களுக்கு வந்தாவே அதுவே மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ் தான். ஸோ அதனால் வந்து கோடியாக கொடுக்கறது, லட்சமாக கொடுக்கறது, புகழை தேடித்தரது மட்டும் மிராக்கிள்ஸ் இல்லை. ஸோ மைண்ட் அளவில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி தான் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய 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 மிராக்கிள்ஸை கொடுக்கும். அதனால் நீங்கள் மைண்ட் உங்களுக்கு மாறுதுனாவே நீங்கள் நினச்சிக்கோங்க, அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து பெரிய டக்கரான ஸ்டேஜ், பெரிய ஒரு வின்னிங் மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த காலையில் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் அப்படின்ற இடத்துல டாபிக்ஸ் நேம் எதுவும் கொடுக்க மாட்டோம். உள்ளே நீங்கள் போனால் தான் அது என்ன இருக்குதுன்னு தெரியும். ஒரு ஒரு நாளும் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோன்றதை மட்டும்தான் இந்த ஒரு ஆடியோவில் நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சாரி மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒரு டாபிக் வந்தால் இதை பேசலாம் பேசலான்னு சொல்கிறதால அப்படியே ஓடிடுது, திடீர்னு பார்த்தா 10 நிமிஷம் ஆடி இதாகிடுது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், இன்றைக்கி தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம வீட்டை எப்படி வச்சு பாதுகாக்கிறோமோ, எவ்வளோ அழகுபடுத்துகிறோமோ, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ, எவ்வளோ நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளில் இருக்கிறோமோ, அதே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைக்கி கிடைச்ச ஒரு சொர்க்கத்தின் வாசப்படி மாதிரி கிடைச்சக்கூடிய நாளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ உங்களுடைய பாவங்கள் தீர்ந்துடும், உங்களோட கருமாக்கள் குறைஞ்சிடும், உங்களோட குழப்பம் தீர்ந்துடும், வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியை எல்லாத்தையும் அடித்து விரட்டி துவசம் பண்ணிடலாம். வீட்டை நல்ல சக்திகள் மட்டும் வருவாங்க. சாயப்பா சாங் கேட்குறதாலையோ இல்லை எந்த கடவுள் பாட்டு கேட்குறதாலையோ கெட்ட சக்தி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்பிக்கையோட பொறுமையோடு சாயப்பாவை நம்ம வந்து ப்ரே பண்ணி வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கலாம், நல்ல நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இனிமேலாவது நம்ம வந்து
எந்த ஒரு கவலைகளும் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் அதில் வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இது சாயப்பா வாழ்கிற வீடுன்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகுங்க. சாயப்பா இருக்காரு, நம்ம ஏதாவது மனசில் நினச்சா கூட அவர் ஃபீல் பண்ணுவார்னு நினச்சிக்கோங்க. அதாவது அவர் என்ன வந்து ஐயோ அவர் பயந்து வாழ வேண்டாம், அவர் ஃபீல் பண்ணுவார்னு நினச்சி இந்த வீட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே இருங்க. அப்படி இருந்தாவே பாதி பிரச்சனைகள் தீந்துடும் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.